ඔබ දන්නවා හෙරොයින් කිලෝග්‍රෑම් 110ක් සහ කොකේන් අධිවිශාල ප්‍රමාණයක් ලංකාවට මෑතදී පැමිණියා මේවා අත්අඩංගුවට නිලධාරීන්ට போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு செவிமடுத்தல் எனும் தொனிப்பொருளின் கீழ் விழிப்புணர்வு செயல் திட்டம் ஒன்று நடைபெற உள்ளதாக பேராசிரியர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு கூறினார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் இந்த மாதம் 26ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் குறித்த விழிப்புணர்வு செயல் திட்டம் இடம்பெற உள்ளதாக குறிப்பிட்டார். இதில் போதைப் பொருள் பாவனைகளை தடை செய்தல் மற்றும் நாட்டிற்கு கொண்டுவரப்படும் போதைப் பொருட்களை தடை செய்வது பற்றிய தீர்மானங்கள் முன்வைக்க உள்ளதாக கூறினார். இதுவரை நாட்டில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் அனைத்தும் தமது நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டவை அல்ல, அனைத்தும் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்காக கொண்டுவரப்பட்டுள்ளன என அறிவித்தார். மேலும் தற்போது நமது நாட்டில் மதுபாவனை குறைந்து புகையிலையின் பாவனை அதிகரித்துள்ளது என இதன் போது பேராசிரியர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார். மத்ரவ்ய பாவித்தை ரகசியகதவ சித்துவன தேக் நிசா அதிசயன்